விரைவுச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சிறார்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததுடன் நிதியுதவி அறிவித்துள்ளார். நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் பூமிகா ஆகிய இரண்டு சிறார்கள் எதிர்பாராத விதமாக நெல்வாய் ஏரியில் கடந்த 17 தேதி தவறி விழுந்து உயிரிழந்தனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் சிறார்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் அவர்களை இழந்து வாடும் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் நிதி தக்ஷின் தென்னிந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு 2023 சென்னையில் இன்று தொடங்கியது. இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தென்னிந்திய திரைத்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் நடிகர்கள் கார்த்தி, ரிஷப் ஷெட்டி, நடிகைகள் சுகாசினி மணிரத்னம், மஞ்சு வாரியார், இயக்குநர் வெற்றிமாறன் உட்பட திரைப்பட பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் ஆவடி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக தனியார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பாக 21,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடங்களை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் திறந்து வைத்தார். அத்துடன் அவர் அறக்கட்டளை சார்பாக அளிக்கப்பட்ட 3,90,000 ரூபாய் மதிப்பிலான நிதியில் தயாரிக்கப்பட்டிருந்த புத்தகப்பை, குடிநீர் பாட்டில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களையும் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாசர், அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். சென்னை கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான லூப் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மீன் கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. அதன்படி லூப் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்குள்ள உணவகங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதா என அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள மீனவர்களின் எதிர்ப்புக்கு இடையிலும் 75 மீன் கடைகள், 15 குடிசைகள், 21 பெட்டிக்கடைகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநகராட்சி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மீன் கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என உத்தரவிட்டதுடன் விசாரணையை 19 தேதிக்கு தள்ளி வைத்தனர். வேலூரில் இன்று அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து வேலூர் அருகே காகித பட்டறையில் உள்ள மாநகராட்சி அரசு துவக்க பள்ளியில் ஆரம்ப வகுப்புக்கான மாணவர் சேர்க்கையையும் அவர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க மாவட்ட நிர்வாகம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார். மேலும் மாணவர்களின் இடைநிற்றலை தவிர்க்கவும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறிய ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன், பெற்றோரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கோவிட் தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10,542 பதிவாகியுள்ளது. இதே காலகட்டத்தில் மொத்தம் 8,175 பேர் கோவிட் தொற்றில் இருந்து மீட்கப்பட்டதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய கோவிட் தொற்று மீட்பு விகிதம் 98.67% கோவிட் தொற்றுக்கு ஆளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 63,562 இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11 தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. இதையடுத்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நேற்று மாலை தங்க குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது.
அதிகாலை 5:30 மணிக்கு நம்பெருமாள் தேரில் எழுந்தருள ஏராளமானோர் ரங்கா ரங்கா என்ற முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மத்திய பிரதேசத்தில் இரண்டு சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. ஷாதுர் நகரில் உள்ள சிங்பூர் ரயில் நிலையம் அருகே இரண்டு சரக்கு ரயில்கள் எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் ரயில் எஞ்சின்கள் தீப்பற்றி எரிய தொடங்கின. இந்த விபத்தில் இரண்டு ரயில்வே பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிலாஸ்பூர் மற்றும் கத்னி வழியே செல்லும் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது.